உருப்படாரி ஊர்படாரியை துரத்துச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி. அப்படின்னா பரியூஷான் பர்வை அப்படின்னு ஒரு பண்டிகை. ஆக இந்த பண்டிகை எங்களுக்கு வருது, விநாயகர் சதுர்த்தி வருது. அதனால நம்ம என்ன பண்றோம், நீங்க என்ன பண்ண அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். விளக்கு கோரிக்கை இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 நாள் ஆடற்பு மையங்களையும் கறி கடைகளையும் மாமிச உணவு விற்கக்கூடிய மீன் இறைச்சி கடைகளையும் அது மட்டும் இல்லாது மதுபான கடைகளையும் நீங்க என்ன பண்ணும் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒண்ட வந்த பிடாரி ஊர்பிடாரியை துரத்துச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி. இந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா விளக்கம் சொல்லத்தான் போறோம். ஆனா அது இந்த டாக்குடைய கடைசியில் அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிய வரும் நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமீபத்துல மதுரை வட இந்தியர்கள் நலச்சங்கம், பேரே காமெடியா இருக்குதுல்ல, நலச்சங்கம் அமைக்கிறதுல எந்தவித தவறும் இல்லை. தங்களுடைய நலனை அவர்கள் எங்கிருந்தாலும் பேணிக் கொள்வதற்கான வாய்ப்புகள், அதற்கான உரிமைகள் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிறது, அது தவறு இல்லை. ஆனா அவங்க ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு ஒன்று தொடுத்திருக்கிறாங்க உயர் நீதிமன்றத்துல. அந்த வழக்குடைய சாராம்சம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்போ பேச இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, காந்தி ஜெயந்தி, மகாவீர் ஜெயந்தி, வள்ளலாருடைய ஜெயந்தி, ராமலிங்க அடிகளார், ஸோ அவருடைய அந்த அவங்களுடைய நாட்களில் எல்லாமே என்ன பண்றீங்க, கறிக்கடை இதையெல்லாம் நம்ம அடைக்கிறது, ஆடறுப்பு மையங்களை அடைக்கிறது வழக்கம், அரசாணை இருக்கிறது, நல்லது. அதே போல சுதந்திர தினம், குடியரசு தினம், அது மட்டுமல்லாது காந்தி ஜெயந்தி, மிலாடி நபி, இந்த மாதிரி நாட்களுக்கெல்லாம் தமிழகத்திலே மதுபான கடைகளை அடைப்பதற்கான அரசாணையும் இருக்கிறது, அதுவும் வழக்கத்தில் இருக்கிறது. இப்போ சமீபத்தில், அதாவது வெகு சீக்கிரத்தில் விநாயகர் சதுர்த்தி அந்த விழா வர இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஜைனர்களாகிய எங்களது பண்டிகையும் வர இருக்கிறது. என்ன பண்டிகை அது அப்படின்னா பரியூஷான் பர்வை அப்படின்னு ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அது அது கேள்விப்பட்டது இல்லை அப்படிங்கிறது என்னன்னா, அதை வச்சு நம்ம ரொம்ப குறைவாக சொல்லலை. அது ஒரு பண்டிகை, அவர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகைன்னு வச்சுக்கிடுவோமே. பரியூஷான் பர்வை அப்படின்னு ஒரு பண்டிகை, முதல் முறையாக அந்த பேரை நம்ம கேள்விப்படுறோம். ஆக இந்த பண்டிகை எங்களுக்கு வருது, விநாயகர் சதுர்த்தி வருது. அதனால நம்ம என்ன பண்றோம், நீங்க என்ன பண்ண அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை இல்லை, கோரிக்கை மாதிரி இல்லை, தொனிலே இல்லை, இது ஒரு பொதுநல வழக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 நாள் ஆடற்பு மையங்களையும் கறி கடைகளையும் மாமிச உணவு விற்கக்கூடிய மீன் இறைச்சி கடைகளையும் அது மட்டும் இல்லாது மதுபான கடைகளையும் நீங்க என்ன பண்ணும் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவ சொல்லப்படக்கூடிய அந்த காரணம், அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணம் மிக வேடிக்கையாக இருக்கிறது. அந்த காரணத்தை அப்படியே வாசிக்கணும், தமிழ் படுத்தி வாசிக்கணும்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கிலும் அமைதி ஒற்றுமை மற்றும் பண்பாட்டை பேணும் நோக்கிலும் எங்களுடைய உணர்வை மதித்தும் இதை செய்யணும். எப்படியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுமா, அமைதி ஒற்றுமை பண்பாட்டை பேணுகிற விதத்திலும் அவர்களுடைய உணர்வை மதிக்கிற விதத்திலும் இந்த 10 நாள் மதுபான கடைகளையும் கறி மீன் இறைச்சி மீன் அந்த கடைகளையும் ஆடற்பு மையங்களையும் அடைக்கணுமா. இதுதான் அவர்களுடைய அந்த சாராம்சம், அந்த பொதுநல வழக்குடைய சாராம்சம். தலைமை வழக்கறிஞருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு உணர்வு கேள்வி அவர் கேட்கிறாரு, சுற்றுச்சூழலுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? சரி, அப்படியே சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது ஒரு வகையில சம்பந்தம் இருக்குன்ட்டு நீங்க அப்படி இப்படின்னு வந்தீங்கன்னாலும் இந்த நிறைய பேர்லாம் எப்படினாலும் சம்மந்தப்படுத்திக்கிறாங்களே, நெருப்புக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம், ஜவுளி ஆவாரத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த காமெடியில, நெருப்பு நீலமேகம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள் எப்படின்னாலும் சம்மந்தப்படுத்திப்பாங்க. அவர் இவருக்கு மாமியார் இல்லை, மாமியாருக்கு மருமகன் இல்லை, மருமகனுக்கு தம்பி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சம்மந்தப்படுத்துவாங்க. நான் யாரை சொல்லுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஸோ அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் இருந்தாலும் வச்சுக்கிட்டோம், நாங்கள் ஏற்றுக்கிறோம்ப்பா. ஆனால் அப்படின்னாலும் ஒரு 10 நாள் கடை அடைக்கிறதுனால என்ன ஆகிட போகுது, இது என்ன விதமான நீங்கள் கோரிக்கை முன்வைக்கிறீங்க, இது சரியாக பரலையே அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்கிறாரு. அப்போ நம்மளால் பதில் சொல்கிறாங்க, வழக்கு தொடுத்தவங்க சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, சுற்றுச்சூழலை அது எந்த விதத்தில் பாதிக்குங்கிறத பற்றி பேசணும் என்ன, அது என்ன கேள்வி. அதுக்கு அவர் சொல்ற பதில பாருங்க, வேடிக்கைன்னா அதுல வேடிக்கைன்ட்டு இல்லை, அவங்க ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கிறாங்க. 10 நாளுக்கு மட்டுமா அதை அடைக்கலாம்ல, எங்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம், வருஷம் ஃபுல்லா அடைங்க நிரந்தரமா மூடுங்கன்னு நாங்க சொல்லுவோம், 10 நாளுக்காவது அடைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. 10 நாளுக்காக அடைக்கலாம் அப்படின்னா அதுல அந்த அர்த்தம் தான், நாங்க எப்பவுமே அடைக்க சொல்லுவோம். சரி பரவாயில்ல 10 நாளுக்காவது அடங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை அவங்க திரும்ப முன்வைக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் அரசு தலைமை வழக்கறிஞர் அவர் சொல்றாரு இல்ல இல்ல உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு ஒரு வழக்குல உணவு பழக்கம்ங்கிறது தனிநபர் சார்ந்த விஷயம், அதுல நாம தலையிடக்கூடாது, தலையிடுறதுல அர்த்தம் இல்லை நியாயம் இல்லை. அது மட்டும் இல்லாது இந்தியா போன்ற ஒரு நாடு பல கலாச்சாரங்கள் இருக்குது, பல சமுதாய மக்கள் சேர்ந்து வாழ்றோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் இது மாதிரியான கோரிக்கை வச்சா இதுல என்ன மாதிரி நடக்கும், எல்லாருமே அப்போ வருஷம் ஃபுல்லாக கடை அடிச்சுட்டு தான் போகணுமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. சரி இதுல நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதே ஒரு ஆச்சரியம் தான். இப்ப நம்ம இதுல நீதிமன்றத்தை எந்த விதத்திலும் குறை சொல்றோமோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம். என்ன சொல்றோம் அப்படின்னா பல பொதுநல வழக்குகள் நல்ல காரணத்திற்காக தொடுக்கப்பட்டதாக நாம் அறிஞ்சிருந்தா கூட, சரியான காரணம் அப்படின்ட்டு நமக்கு தெரிந்திருந்தால் கூட, நீதிமன்றம் சில காரணங்களை சொல்லி அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது, விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கொள்ளவில்லை. அந்த மாதிரியான பல சூழல்கள் பல வழக்குகள் இருந்திருக்கின்றன. அது வந்து காரணமே இல்லாம அவங்க தள்ளுபடி செய்யறது இல்லை, ஏதோ ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள், சட்டத்திற்கு அதில் இடம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு நியாயமாக படக்கூடிய விஷயங்களையே ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளுபடி செய்யக்கூடிய நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனை கேட்டால் என்ன அது அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கையை அவர்கள் பொதுநல வழக்காக தொடுத்திருக்கும் பொழுது அதை எடுத்து விசாரிக்க வேண்டிய நிர்பந்தம் எந்த அளவுக்கு வந்தது நமக்கு தெரியல. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ என்ன நார்மலா எல்லாரும் என்ன கேட்பாங்க, நீங்க 10 நாளா ஒரு பண்டிகை நடத்துறீங்க அப்படின்னா நான் ஏன் சார் கறிமீன் சாப்பிடக்கூடாது, நீ 10 நாளா நடத்து, தாராளமா நடத்து, 10 நாள் என்ன, 1 மாசம் நடத்து, உங்களுடைய பண்டிகை கொண்டாடு, எனக்கு என்ன, நீ நடத்துறதுனால நான் சாப்பிடக்கூடாதா, அது அநியாயமா தெரியல அப்படின்ற மாதிரி தானே கேட்பாங்க. வேடிக்கையா நம்ம மக்கள் சொல்றாங்க சரிப்பா உங்க சாமிக்கு அசைவம் பிடிக்காது, நீ வந்து கறி கடையை மீன் கடையெல்லாம் அடைக்க சொல்ற, அடைச்சிருவோம், மதுபானத்தையா அடைச்சிருவோம், எங்க சாமி பணம் இல்லை சாப்பிடும், சொல்லமாட சாமி பணம் சாப்பிடுமே, இதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, கொஞ்சம் கேள்வி வேடிக்கையாகவும் அபத்தமாகவும் அல்லது சும்மா எதிரெதிர் கேள்வியாக நமக்கு பட்டா கூட அப்படி கேட்கறதுக்கான இடம் இருக்குல்ல, அதுல அப்படித்தானே உங்களுடைய கேள்வியும் அந்த தோரணையும் இருக்கிறது. அசைவம் சைவம் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான ஏதோ ஒரு பேக்கு தான். அடுத்தவருடைய உணவு பழக்கத்துல நீங்க தலையிடுறதுக்கு யாரு, என்ன உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, நீங்க சாப்பிடாதீங்க அவ்வளவுதானே, எதுக்கு நீங்க ஒட்டுமொத்தமா நான் சாப்பிடல நான் சாப்பிட மாட்டேன் யாரும் சாப்பிடக்கூடாது 10 நாள், அதுவும் குறிப்பா எங்களுக்கு அது ரொம்ப விசேஷமான நாள், தாராளமா கொண்டாடுங்க சார். சார் பண்டிகை எதுக்கு சார் கொண்டாடுறோம், முதல்ல பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம், பண்டிகை ஒரு சமய நல்லுணர்வு எல்லாமே வரும், அந்தந்த பண்டிகை கொண்டாடுறவங்க சந்தோஷமாக நாங்க சந்தோஷமா இருக்கிற புத்தாடைகளை எடுத்துக்கிறாங்க, அணிந்து கொள்கிறோம், வீட்டுல நல்ல உணவுகள் நம்ம தயார் செய்து மற்றவர்களுக்கு அன்பு கொடுக்கிறோம், மற்ற சமயத்தவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம், அப்படிதான் பண்டிகைகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் தமிழகத்துல அப்படிதான் நம்முடைய சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்தவ நண்பர்கள் அவங்க கேக் கொடுக்குறாங்க, இஸ்லாமிய நண்பர்கள் நமக்கு என்ன தர்றாங்க, அவங்களுடைய பிரியாணி தர்றாங்க, நம்ம சாப்பிட்றது இல்லையா. இந்து சமய நண்பர்கள் நமக்கு இனிப்பு வகைகளை கொடுக்குறாங்க, எண்ணெய் பலகாரங்கள் செய்து கொடுக்குறாங்க, வீட்டில் கண்டிப்பாக அவங்களுடைய பண்டிகை நாட்கள் எல்லாம் எண்ணெய் பலகாரங்கள் செய்து கொடுக்குறாங்களே, ஏன் மற்ற நண்பர்கள் அதெல்லாம் வாங்கலையே. ஒரு சிலர்கள் அது வேற மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் கொடுக்கறதும் வாங்குகிறதும் தங்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தானே இருந்துட்டு இருக்கு. அப்படிதானே பண்டிகைகளுடைய மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், வாங்க முடியும், பகிர்ந்துக்க முடியும். நான் சாப்பிட மாட்டேன் நீயும் சாப்பிடாத அப்படின்னு சொல்றதுல என்ன பண்டிகையோட நோக்கம் உங்களுக்கு நிறைவேற போகுது? நீங்க சொன்ன மாதிரி எங்க அமைதி அதில் வருது, எங்க அதுல உங்களுக்குள்ள நட்புணர்வு வரப்போகுது, அதுல என்ன கலாச்சாரம் என்ன பண்பாடு, அது இதுவா நல்லுணர்வு, இதுவா அமைதி, இதுவா நட்புணர்வு, இதுல என்ன உங்க உணர்வு, இதுதான் உங்க உணர்வா, நான் சாப்பிடல யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிறது உங்க உணர்வா, அந்த உணர்வை எல்லாரும் மதிக்கணுமா? என்ன ஒரு மட்டமான ஒரு உணர்வு மாதிரி தோணுது. நீ பண்டிகை கொண்டாடுறதுனால எங்க அடுப்பங்கரையில வந்து எட்டி பாப்பியா, எங்க அடுப்பங்கரையில சமைக்க கூடாதுன்னு சொல்லுவியா, நீ 10 நாள் கடையை அடைச்சிட்டா என்ன சார் சாப்பிடுவான்? அடுத்தவருடைய வாழ்வாதாரத்துல நீங்க கை வைக்கிறதுக்கு உங்க விழாக்கள் எப்படி அது இடம் கொடுக்கும், நாங்க ஏன் இடம் கொடுக்கணும்? ஒருவேளை இது பிரிச்சு பார்க்கறது இல்லை, தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள் ஐயோ பிரிவினை பேசுறாங்க, இல்லவே இல்லை, சந்தோஷமாக வாழுங்கள், எல்லாரும் வாழ்வதற்கான பூமி அவ்வளவுதான், ஒட்டுமொத்தமாக ஒரு பூமி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது தான் நம்முடைய சித்தாந்தம், அடிப்படை சித்தாந்தம், அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கிறோம். உலகமே ஒரு மனிதர்கள் வாழ்வதற்கான இடம் அது. இங்க தான் எல்லையெல்லாம் அப்படிலாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும். உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறார்கள், உலகம் முழுக்க இந்தியர்கள் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியான விஷயம். அது மாதிரி வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் தாராளம் நீங்க இங்க இருக்கிறீங்க, நாங்க அங்க இருக்கிறோம், தப்பே இல்லை. ஆனா நீங்க வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் தான் விளையாட்டா தெரியுது. இது நியாயமா நீங்க கோரிக்கைகளாக மிக சரியாக சொன்னால் கோரிக்கைகளாக நீங்க வைத்திருக்கலாம், மனு கொடுத்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பொதுநல வழக்கு வழக்கு தொடர்றதுக்கு இதுல என்ன விஷயம் இருக்குது? என்ன விஷயம் இருக்குது? கார்பரேட் நிறுவனங்கள்ல கூட இந்த விழாக்களுக்கு விடுமுறை அளிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் இப்போ பெரும்பான்மை மக்கள், இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் ஓணம் அந்த பண்டிகைக்கு சில இடங்களில் உள்ளூர் விடுமுறைகள் அளிப்பது வழக்கம். அந்த மாதிரி பெரும்பான்மை மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வை மதித்து, நீங்கள் சொன்னீங்களே அந்த ஒற்றுமை, அந்த கலா பண்பாட்டை பேணும் வகையில் அவருடைய உணர்வை மதித்து, எது உணர்வை மதிக்கிறது, அவங்க விழா கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க, கொண்டாடிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுப்போம், உள்ளூர் விடுமுறை கொடுப்போம், அதுதான் அது. தாராளமாக கேளுங்க. அந்த கோரிக்கை நீங்கள் வைத்தால் அதை பரிசீலனை பண்ணுவதற்கு அரசு தயாராக இருக்கும். அல்லது அது அது வேறு மாதிரி, அது வேற பார்வை, அப்படி தான் போகணும். அதான நியாயம். தமிழகத்தில் ஓணமுக்கு நிறைய மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்படுறது, தனியார் நிறுவனங்கள் விடுமுறை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அது மாதிரி கேரளாவில் பல போராட்டங்கள், பல முன்னெடுப்புகள், பல கேள்விகள், தட்டல்களுக்கு பிறகு இடுக்கி மாநிலத்தில் தமிழருடைய திருநாளுக்கு பொங்கலுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது, உள்ளூர் விடுமுறை. இந்த மாதிரி அது மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள்ல கூட லிஸ்டட் ஹாலிடேஸ்ல இந்த மாதிரியான விடுமுறைகள் எல்லாம் கொடுக்கப்படுறாங்க. நீங்க ஏதாவது 2 அல்லது ஏதாவது 3 நீங்க அவைல் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்படுது. அந்த மாதிரி தானே நம்ம கோரிக்கை வைக்கணும். இது என்ன கோரிக்கை? வேடிக்கையான கோரிக்கை. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி அவர் அடிச்சான். இந்த பழமொழி என்ன அப்படின்னா, பிடாரி அப்படிங்கிறது தெய்வம், பெண் தெய்வம், எல்லையை காக்கக்கூடிய எல்லை காவல் பெண் தெய்வம். இதுதான் அந்த பிடாரி அப்படிங்க. பிடாரி அம்மன் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த அம்மன்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அம்மன் அந்த எல்லையிலே இருக்கும். அதுக்கு வருடா வருடம் கொடை கொடுப்பது வழக்கம். அப்போ மற்ற தீய சக்திகள் இந்த எல்லையை தாண்டி ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கக்கூடியதான் இந்த எல்லை அம்மன்கள் அப்படின்னு சொல்லலாம், பிடாரி தெய்வங்கள். அப்போ வெளியே இருந்து வந்த ஒரு பிடாரி தெய்வம், அந்தந்த ஊருக்குன்னு ஒரு பிடாரி தெய்வம் இருக்கும். அதுதான் விஷயம். அந்தந்த ஊருக்குன்னு ஒரு எல்லை தெய்வம், காவல் தெய்வம் இருக்கும். இது ஏன் ஏரியா ஏரியா அந்த மாதிரி பிரிச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட தெய்வம் அடுத்த விஷயத்த உள்ள விடாது, தீய சக்திகளை உள்ள விடாது அப்படிங்கிறது தான். அப்போ இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, அதுவும் சமயம் சார்ந்து இருந்தாலும். ஆனா இது இந்த கோரிக்கையில நியாயம் இல்லை, அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, தர்மம் இல்லை. நல்லா இருக்கு. மதுரை வட இந்தியர்கள் நலச்சங்கத்தார்களே, அவங்க பேர் நல்லா இருக்குது. அன்பாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், சமாதானமாக அமைதியாக எப்போதும் போல நம்ம இருக்கணும், அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த கோரிக்கை அல்லது இந்த பொதுநல வழக்கு கொஞ்சம் ஓவராக இருக்கிறது. சிந்திக்கணும். அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த கோரிக்கையே, இந்த பொதுநல வழக்கே அபத்தமானது அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய குரலாக இங்கே தெரிய வைக்கிறோம். அவ்வளோதான். நன்றி.